ஸ்ரீ வல்லபகணபதி துணை. கண் திருஷ்டிகள் அகல. தினமும் காலையில் எழுந்தவுடன் முதலில் கர்ம சிரத்தையாக செய்தித்தாளை படிக்கின்ற வழக்கம் கலியுகத்தில் உலகெங்கும் நன்கு ஊறிவிட்டது. அரசியல், சினிமா, விளையாட்டு, மனதை கெடுக்கும் படங்கள், சினிமா இவற்றில் காட்டுகின்ற ஆர்வத்தை பலரும் தெய்வீக செய்திகளில் காட்டுவது கிடையாது. செய்தித்தாளிலும் நமக்கு உயிர் மூச்சாக இருக்க வேண்டிய தெய்வீகத்தை எங்கோ ஒரு மூலையில் ஒரே ஒரு பத்தியாக பக்கமாக மட்டும் போட்டுவிட்டு கொள்ளை திருட்டு நாணயமற்ற அரசியல் போன்ற உபயோகமற்ற விஷயங்களுக்கு முதல் பக்கத்தில் முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள். எனவே காலையில் எழுந்தவுடன் நல்ல விஷயங்களை செய்தித்தாளில் படிக்கத்தான் முடிகின்றதா? இல்லையே, காலையில் இவற்றை படித்தா மனதை அசுத்தப்படுத்திக் கொள்வது? காலை கடன்களில் உடல் அசுத்தம் தீரும். ஆனால் காலை செய்தித்தாள் வாசிப்பில் மனக்கடன் சுமைகள் சேர அனுமதிக்கலாகுமா? இவ்வாறு நேத்திர சக்திகள் வீணாகாமல் இருக்க நேத்திர சக்திகள் தரும் வழிபாடுகளை மேற்கொள்ளுதல் நலம். ரேவதி நட்சத்திர தேவியே நல்ல விஷயங்களை நம் உடலின் 72,000 நாளங்களிலும் தேவ நட்சத்திர பிரகாச நீரோட்டங்கள் மூலமாக நிறவிட அருள் பாலிப்பவள். கண்களுக்கு நல்ல தீர்க்க நேத்திர சக்தியை பெற அருள்பவளும் ரேவதி தேவியே. ரேவதி நட்சத்திரம் ஒரு நாளில் 60 நாளிகையும் நிறவி வரும் நாட்களிலும் ரேவதியும் ஞாயிறும் இணையும் நாட்களிலும் இயற்றப்படும் வழிபாடுகள் கண்களுக்கு அற்புத ஆரோக்கியத்தை அளிக்கின்றன. சூரியமூர்த்தி தாமே கண்களை பாதுகாக்கும் ஆதித்ய சக்திகளை அளிப்பவர். ஞாயிறும் ரேவதியுடன் சேர்வது கண்களுக்கான நற்சக்திகளை அளிக்க வல்லதாகும். இதனால்தான் காலையில் எழுந்தவுடன் கர தரிசனமாக உள்ளங்கை ரேகைகளை தரிசிக்கையில் ரேவதி புவ அஸ்வினி நட்சத்திர சுதபாக்யம் என்று ஓதி ரேவதி முதல் அஸ்வினி ஈரான 27 நட்சத்திர ஒளிகள் பூரிப்பதாக என்று ரேவதிக்கு முதலிடம் கொடுத்து வேண்டுகின்றோம். கண்களில் 27 வகையான ரேவஸ் வினாத சுபநாளங்கள் உண்டு. ரேவஸ் வினாத என்றால் ரேவதி அஸ்வினி, ரேவதி கூட்டல் அஸ்வினி. சூரிய கிரணம் சந்திர கிரணம் போல நட்சத்திர கிரணங்களும் உண்டு. இதில் ரேவதி அஸ்வினி நட்சத்திர சங்கம காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் இரவு உறங்கும் போது பல விண்ணுலகங்களுக்கும் சென்று பலவிதமான தெய்வீக காட்சிகளை கண்டும் அரிய அனுபூதிகளை பெற்றும் கர்மவினைகளை கழித்தும் தான் உறக்கம் நீங்கி எழுகின்றோம். இவ்வாறு காலையில் எழும்போது இரவில் சென்று வந்த பல நல்ல லோக காட்சிகள் கண் ஆழங்களுக்குள் நிறைந்திருக்கும். உண்மையில் நாம் உறங்குவது என்பது நம் பூமியை போன்று உள்ள பல்வேறு பூமிகளில் நம்முடைய 9 சரீரங்களில் ஒன்றில் அல்லது பலவற்றில் வாழ்கின்ற வாழ்க்கையே உறக்கமாகும். கனவு என்பதும் பிற பூமிகளில் நம் 9 சரீரங்களில் ஒன்றில் அல்லது பலவற்றில் வாழும் வாழ்க்கையே. இதில் ஓரிரண்டு நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நாம் கனவுகளாக காண்கின்றோம். ஏனைய பலவும் இந்த சரீரத்தால் அறியப்பட இயலாதவையே. இவ்வகையில் நம்முடைய இந்த பூமி வாழ்க்கை பிரிதொரு பூமியின் கனவுலக சம்பவமாகவும் அமையக்கூடும். காலையில் எழுந்தவுடன் பல நல்ல லோகங்களில் கண்ட காட்சிகள் நமக்கு நினைவில் இல்லாவிட்டாலும் நம்முடைய மன உடலால் அந்த லோகங்களுக்கு சென்று வந்தமையால் அவற்றின் நற்சக்திகள் நம் உடலில் நிறைந்து இருக்கும். இவற்றை நன்கு நம் உடலில் நன்கு நிலை நிறுத்திடவே காலையில் ஆற்ற வேண்டிய கோபுர தரிசனம், புனித விருட்ச தரிசனம், தாய் தரிசனம், மனைவி தரிசனம், குழந்தைகள் தரிசனம், நித்திய கடமைகள் பலவும் உண்டு. இவற்றை ஒவ்வொன்றாக ஆற்றும்போது இத்தகைய நற்சக்திகள் உடலில் நன்கு துய்த்திட உதவும். காலையில் எழுந்ததும் பல்கூட தேய்க்காது தினசரி தாளை வைத்து கொண்டு கொலை, கொள்ளை, வன்முறை என்ற உபயோகமற்ற செய்திகளை படிக்கின்ற போது கண்களில் திரள்கின்ற நற்சக்திகள் எல்லாம் விரயமாகி வீணாகி விடுகின்றன. இவ்வாறு நம்மிடம் இறைவனே உறக்க யோக சக்திகள் மூலம் அளிக்கின்ற
பல நல் சக்திகளை மனித குலம் தானாக விரயமாக்கிக் கொண்டு வருகின்றது. எனவே காலையில் குறைந்தது 2 மணி நேரமாவது நல்ல காட்சியை பார்ப்பது, கோயில் கோபுர தரிசனங்கள், பசுமையான வயல்வெளிகள், பசு தரிசனம், துளசி, அரசு, ஆள், வேம்பு, புரசு, தென்னை, பனை போன்ற புனிதமான தாவரங்களின் தரிசனங்கள், இவ்வாறு பச்சை பசேல் என்றிருக்கின்ற மனதிற்கு குளுமையாய் ஏற்கின்ற இயற்கை தரிசனங்களையும் ஆலய தரிசனங்களையும் பெற்று 2 மணி நேரத்திற்கு பிறகு செய்தித்தாளை வாசிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துயில் எழுந்தாள் காலையில் எழுந்தவுடன் தீய விஷயங்களை பார்க்கின்ற தன்மைகளை குறைத்திடலாம். தேவையில்லாத செய்திகள் என்றால் அவற்றை படிக்காது விட்டுவிடவும். நாளை இந்த செய்தித்தாள்களில் அதே செய்திகளையே மீண்டும் மீண்டும் படித்து புனிதமான காலத்தையும் விரயம் செய்யாதீர்கள். தற்காலத்தில் உலகோடு ஒட்டி வாழ வேண்டியிருப்பதால் பல செய்திகளை அறிய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருந்தாலும் வன்முறை பயனற்ற நிகழ்ச்சி செய்திகளை அறவே ஒதுக்கிட வேண்டும். சூரிய பகவான் தனித்து அருள்கின்ற சன்னதிகளிலும் ஸ்ரீ சூரிய பகவான் பூஜித்த தலங்களிலும் ஞாயிறுதோறும் தேனால் அபிஷேகம் செய்து அந்த தேன் ஒழுகும் காட்சியை கண்ணாரக் காணுங்கள். இது கண்களில் உள்ள நாளங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சக்திகளை தரும். இதனால் தேவையற்ற கெட்ட நிகழ்ச்சிகளை பார்த்து கண்களில் சேர்ந்துள்ள பாவ தோயல்களும் நீங்கி கண்கள் நற்சக்தி பெற இது உதவும். வசதி உள்ளோர் ஏழைகளுக்கு கண்ணாடிகள் வாங்கி தருதல், ஏழைகளின் கண் சிகிச்சைகளுக்கு உதவி செய்தல், குருடர்களுக்கு உதவி செய்தலால் மனைவி வகை குடும்ப உறவுகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் விலகிட உதவும். புது வீடு, புது வியாபாரம் தொடங்கி கண் திருஷ்டிகளினால் அடிக்கடி சிறு துன்பங்களை சந்திப்போர் ஞாயிறுதோறும் சித்தலவாய் கிருஷ்ணராயபுரம், ஸ்ரீ திருக்கண்மாளீஸ்வரர், சென்னை ஞாயிறு சிவத்தலம், முசிறி அருகே காரகுடி, கும்பகோணம் அருகே பயரி, தேவகோட்டை அருகே நாட்டரசன் கோட்டை, ஸ்ரீ கண்ணாத்தாள், வேதாரண்யம் போன்ற சூரிய கண் சக்தி மற்றும் ரேவதி நட்சத்திர தலங்களில் வழிபட்டு வருதல் வேண்டும். ஓம் ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயணா.